ஸோ வெல்கம் டு த ஷோ ஆஃப் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ உறவு முறை சம்மந்தப்பட்ட நிறைய விதமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடத்த வந்து நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது எபிசோட் ரெண்டாவது எபிசோடில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இது தினமும் மாலை 6:30 இது வந்து இந்த நம்மளுடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஓகே, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான உறவு முறைகளை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வச்சுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தராது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தராது. இப்படிப்பட்ட ஒரு உறவு முறை என்பது உங்களை சுற்றி இருந்ததுன்னு சொன்னால், தயவுசெய்து அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டு, அதிகமாக அவங்ககிட்ட வந்து காண்டாக்ட் வச்சுக்காம, அதிகமாக நம்மளுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். அப்போ எப்படிப்பட்ட உறவு முறை சார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் என்பவன் உருவாக்கப்படுறது அப்படிங்கிறது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்திருக்கிறதுங்கிறது, ஒரு மனிதன் கண்டிப்பாக இன்னொரு மனிதனோட உறவோடு இருக்கணும். அப்போ தான் ஒரு மனுஷனால் வந்து வாழ முடியும். அவனால் எனக்கு பெனிஃபிட் இருக்கணும், என்னால் அவனுக்கு பெனிஃபிட் இருக்கணும். அப்போ தான் நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்படும். இது ரொம்ப இயல்பானது. அதே மாதிரி இயல்பாக நமக்கு இந்த இயற்கை அளித்திருக்கக்கூடிய, அந்த சமுதாயம் அளித்திருக்கக்கூடிய குடும்பம் இல்லையா, அந்த குடும்பம் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள்லாம் இதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது. இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஆள் இன்னொரு ஆளை வந்து நம்ம சார்ந்திருக்கோம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதே நேரத்தில் இவை அனைத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது பாசம். அது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும். சரி, ஓகே, நல்லா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த இயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது செயற்கையாக நாமளாக ஒரு ஆஃபீஸில் போகிறோம், அங்கே நமக்கு ரிலேஷன்ஷிப் உருவாகிறாங்க, அங்கே நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உருவாகிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட உறவு முறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது அனைத்துலேயுமே வந்து அடிப்படையாக ரெண்டு முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டு முக்கியமான விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் அவங்க நம்ம எடை போடணும். கண்டிப்பாக மனிதனை வந்து எடை போட்டு தான் ஆகணும். எடை போட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு திருத்தமான ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். எந்த மனுஷனை நம்ம உள்ளே வச்சுக்கணும், எவனை வச்சுக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சரி, எப்படிப்பட்ட ஒரு ஆளை நாம் வைத்துக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் சொன்னது போல், ஒன்று அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அந்த மனிதன் என்பது நம்மகிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம், சில விஷயங்களை எதிர்பார்த்து நம்மகிட்ட இருக்கலாம், சில உதவிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எல்லாமே இருக்கு, ரைட், ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் அதிகமாக நம்மிடம் சார்ந்து இருப்பதற்கு அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்பது அன்பாக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அன்பினுடைய அடிப்படையில் மட்டும்தான் உன் கூட இருக்கிறனால எனக்கு ஒரு பாசம்ப்பா, நீ என் கூடையே பிறந்து வளர்ந்துட்ட, நீ என் கூடையே இருக்கிற, என் கூடையே இது பண்ணுற, எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு இனம் புரியாத, ஒரு காரணமே புரியாத ஒரு பாசம் அப்படிங்கிறது எனக்கு உன் மேலே இருக்கு, அதனால அவன் கூட இருக்கேன். அதனால் நீ சில விஷயங்கள் செஞ்சாலும், சில தவறுகள் செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிறேன், சில விஷயங்கள் செஞ்சாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், உன ஏன்னா உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஒரு அன்பு அப்படிங்கிறது ஏதோ இனம் புரியாத ஒரு அன்பு, உன்னை பார்த்தாலே அந்த ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்குப்பா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணம் என்பது இருந்ததுன்னு சொன்னா, சரியா, அப்படிப்பட்ட ஒரு காரணம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், மற்ற விதமான பலன்களை விட, நீ என் கூட உன் கூட இருந்தால் தான்ப்பா சொத்து விஷயங்களாக பிரிக்க முடியும், அதனால் உன் கூடயே இருக்கிறேன், இல்லை உன் கூட இருந்தால் தான் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக வேலை பார்க்க முடியும், நானாக தனியாக போனேன் நிறைய வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கிறதுக்கும், இதுக்கு உன் கூட நான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் வந்து நான் சம்பாதிக்க தேவையில்லை, உன்னையவே நான் சார்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் கடத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களிடம் மிக ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம செயற்கையாக வந்து இப்போ நம்ம எங்கேயுமே சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம போய் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு உறவு முறையில் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் சார், இவன் வந்து முழுக்க முழுக்க வந்து வேறு ஒரு பாசம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டெல்லாம் அவன் அந்த பயன் கருதியெல்லாம் என் கூட இல்லை, அவன் வந்து வேறு ஒரு பெனிஃபிட்காக தான் என் கூட இருக்கான், அதனால் வந்து அவனை நான் வெளியே தேடுறேன் பேசாமல், குடும்பத்தை விட்டே நான் வந்து அவனை பிரிச்சிடுறேன், ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணி அவனை கிட்ட தனியாக நான் போக வச்சிடுறேன், இல்லை ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்து ஒரு பழிக்கு பழி வாங்கி அவனை கிட்ட தனியாக பிரிச்சிடுறேன், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செய்து செஞ்சாய். சரிங்களா, இந்த மாதிரி ஆட்கள் அப்படிங்கிறவங்க எல்லா இடங்களிலும் இருக்க தான் செய்வாங்க, அதற்கு நம்ம வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி வந்து ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அதுதான குடும்பம், அதுதான ஆஃபீஸ், அதுதான வாழ்க்கை, அதுதான சமுதாயம், எல்லாமே இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் வெளியில் துரத்து விட்டாலும் எங்கே ரொம்ப தூரம் போயிட போகிறது இல்லை, நம்மக்கிட்ட கான்டாக்ட்லேயே இருக்க போகிறாங்க, நமக்கு தொல்லை கொடுக்க தான் போகிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்களெல்லாம் வந்து இனம் பிரிச்சுட்டு இவரை மாதிரி ஆட்கள்கிட்ட மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப லிமிட்டாக பேசணும், ரொம்ப லிமிட்டாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் எந்த விதமான ரகசியமும், நம்மை பற்றி எந்த விதமான ரகசியமும் 100% வந்து அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அவர்கள் வந்து பாசம் என்கின்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்து நம்மக்கிட்ட பழகினாங்கன்னு சொன்னால், அவங்கக்கிட்ட நம்மளுடைய ரகசியங்கள்லாம் சொன்னாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரகசியத்தெல்லாம் பேணி காத்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல், இந்த ரகசியத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மைனஸ் இருக்கு இல்லையா, அதை நம்மக்கிட்ட சொல்லி எப்படியாவது இதை திருத்தலாம், அவங்களுக்கு ஏதாவது, அதாவது நமக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இதே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, பாசம் என்கிற
அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் அந்த ஒரு கண்ணோட்டம் இல்லை, வேற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இந்த பெனிஃபிட்டுக்காக இந்த விஷயத்திற்காக தான் என்கிட்ட இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நம்ம போய் ரகசியத்தை எல்லாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோம். அந்த ரகசியத்தெல்லாம் சொல்லும்போது என்னென்னப்பாங்க, அந்த ரகசியத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ரகசியத்தை வைத்து இவனை மிரட்டியோ அல்லது ஏதோ ஒரு அன்பாளவையோ எப்படியோ ஒரு இடத்துல வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியோ எப்படியோ பண்ணி எனக்கு தேவையான விஷயத்தை எப்படி சாதித்து கொள்வது என்று தான் நினைப்பார்களே ஒழிய, அந்த ரகசியத்தை காப்பாற்றணும்னோ உங்களுக்கு நல்லது செய்யணும்னோ உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியோ அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அதனால் இப்படிப்பட்ட உறவு முறைகள்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய ரகசியம் என்பது பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கணும் இந்த மாதிரி உறவு முறைகள்கிட்ட. அதனால் ஒவ்வொரு உறவு முறைகளையும் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பிரித்து பிரித்து பார்க்கறது மூலமாக வந்து உண்மையான உறவு முறைகளை கண்டுக்கிட்டு அவங்கள கண்டுக்கிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை முறையை நம்மளால் வாழ முடியும். யார் நம் மீது உண்மையிலே இந்த மாதிரியான பாசம் வைக்கிறார்களோ அவர்களை நாம் கண்டுணர்வன் மூலமாக வந்து அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்து இந்த அந்த குடும்பத்தையே ஒரு பாசம் அப்படியே பொங்கி வழியக்கூடிய ஒரு நம்ம அந்த பொங்கலை போல் வந்து பொங்கி வழியக்கூடிய ஒரு குடும்பமாக ஒரு உறவு முறை சார்ந்த ஒரு அழகான சமுதாயமாக மாற்ற முடியும். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன், பாய்.